ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு ஸ்மால் ஜாயின்ஸ், சின்ன சின்ன விரல், காலையில் இருந்ததும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், கை விரல்கள்லாம் ஸ்டிஃப்பாக இருக்கும். பிறகு கொஞ்சம் வெண்ணில அதில் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ள வச்சு மடக்கி நீட்டி இருந்தால் தான் அப்புறம் மூமெண்ட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி வலி வரும், வலி வர வர அந்த உள்ள அந்த ஜாயிண்ட் மெம்பரேன், அந்த ஒவ்வொரு கணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ஒரு ஒவ்வொரு விரல்னா அது மூணு கணுக்கள் இருக்குது, அந்த கணுக்களில் உள்ள தசை நார்கள்லாம் டேமேஜ் ஆகி போகும். இட்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் உள்நாட்டு கலவரம், அந்த அந்த ஜாயிண்டில் உள்ள அந்த புரதம், அதுக்கு அந்த ப்ரோட்டீனுக்கு நம்ம பாடியிலேயே ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த புரதம் எனி ப்ரோட்டீன், அது வந்து ஆன்டிஜென், அதுக்கு எதிர்ப்பு தன்மை உண்டாகிறது வந்து ஆன்டிபாடி, ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அதில் ஆகிறதுனால அந்த 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 ஜாயிண்டில் உள்ள அந்த கேப்சூல், அதில் உள்ள அந்த தசை நார்கள் எல்லாமே பழுதடைஞ்சு போகும். பழுதடையும் அந்த ஜாயிண்ட் பழுதடையும் போது அந்த எலும்புலையும் பழுது வரும். அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது அந்த மூமெண்ட் இல்லாமல் சிலருக்கு அல்னார் டிவியேஷன் ஆஃப் தி இருக்கும், இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி வளைஞ்சிரும், இந்த விரலெல்லாம் வளையக்கூடிய தன்மை வரும். இது இதை மட்டும் பாதிக்காது, சிஸ்டமிக்காக உள்ளுக்குள்ளேயும் பாதிப்பு வரலாம். உங்களுக்கு லிவரில் பாதிப்பு வரலாம், கல்லீரலில் பாதிப்பு வரலாம், கிட்னியில் பாதிப்பு வரலாம், ஆஃப் லேட் நாள்கள் போக போக. இது வந்து கிட்டத்தட்ட குணப்படுத்த முடியாத வேதி, ஆனால் அதை கண்ட்ரோலுக்குள்ளே வைக்க முடியும். அது அந்த டைமில் வலி அதிகமாக இருக்குன்னா வலி நிவாரண நிவாரணி மருந்துகள் கொடுப்பாங்க. அப்புறம் டிசீஸ் மாடிஃபையிங் ஏஜென்ட்னு இருக்குது, இந்த மாதிரி ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன் உள்ள தன் உடல்லையே எதிர்ப்பு தன்மை உண்டாகிறது, அந்தந்த ப்ரோட்டீன்களுக்கு எதிர்ப்பு தன்மை உண்டாகி பிரச்சனை வரக்கூடியது. எந்த மாதிரினா ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸாக அந்த மாதிரி ரிலேட்டடாக உள்ள ட்ரக்ஸை வந்து மினிமம் டோஸில் கொடுப்பாங்க. அது வந்து டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட், அது வந்து லோ மாலிகுலர் இந்த லோ டோஸில் குளோரோக்வின் கொடுப்பாங்க, அல்லது மெத்தோட்ரெக்சைட்டுன்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அல்லது லெஃப்ரானி ஒரு மருந்து இருக்குது. இந்த மாதிரி டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட், அந்த நோயினுடைய அந்த போக்கை மாற்றக்கூடிய அந்த கொடுமையை கட்டுப்படுத்தக்கூடிய சில மருந்துகள் இருக்குது, அது தொடர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சில பேராமீட்டர்ஸ் லிவரில் உள்ள லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி அது பாதிப்பு இல்லாமல் இருக்குதா அப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் டோஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வலிக்குரிய வலி நிவாரண மருந்துகளையும் எடுத்துக்கலாம். ஆங்கில மருந்தில் இது தான் இருக்குது, மற்றபடி தமிழ் மருந்துலையும் சிலர் கேரளாவிலலாம் போய் ஹோமியோபதி மருந்துகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சில வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து ஹோமியோபதிக்கு அங்கே வந்து தங்கி மருத்துவம் படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. கேரளாவில் இந்த மாதிரி ஆயுர்வேதி வைத்தியத்தில் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது கேரளாவை பொறுத்தளவில். இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்ம உடல்லையே நமக்கு எதிர்ப்பு தன்மை உண்டாகி அந்த ஜாயிண்டில் உள்ள அந்த தசைகள்லாம் தசை நார்கள் வந்து பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய வியாதி. அதை வந்து நீங்கள் அந்த சிம்டமேட்டிக் ரிலீவர்ஸ் இருக்குது, டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட் இருக்குது. நீங்கள் பெயினுக்கு மட்டும் மாத்திரை போட்டுட்டு அந்த டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட்டை நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா நாளடைவில் அந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகும். அதுலேயும் நிறையா ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக வம்சத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஆங்கில மருத்துவத்திலையும் இருக்குது.